அஞ்சனா காலேஜில் படிச்சுட்ருக்கிற ஒரு எம்ஏ ஸ்டூடெண்ட். அஞ்சனா படிப்பில் ஆவரேஜ் தான். இந்த உலகத்தில் படிப்பு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுலையாவது லோவாக இருந்தால் அது வேண்டாம், அது நமக்கு செட் ஆகலை, அதில் லேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். ஒரு விஷயத்தில் ஹையாக இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு நல்லா வருதுன்னு அதில் சாதிக்க முற்படலாம். ஆனால் ஆவரேஜாக ஒரு விஷயத்தில் சராசரியாக இருந்தால் என்ன பண்ணுறது? அந்த விஷயம் ஓரளவுக்கு தெரியும், அதனால் நம்ம பின்தங்கிடவும் முடியாது, முன்னேறவும் கஷ்டம். இரவு முழுவதும் கண் விழித்து முதுகு உடைய படித்தாலும் கூட கிளாஸில் மற்றவங்க முன்னாடி தான் படித்த விஷயத்தை அவளால் சொல்லவே முடியாது. அவள் கூட படிக்கிற மாணவிகள் படிக்காமையே ஒரு விஷயத்தை பற்றி மாணவர்கள் முன்னாடி தைரியமாக பேசும் பொழுது படிச்சிருந்தாலும் கூட அவள் மனசுலேயே தான் ஒரு விஷயத்த சொல்லி பார்ப்பா. அவளுக்கு எல்லாருக்கும் முன்னாடி தைரியமாக பேசுகிறது வரவே வராது. மற்ற மாணவிகள் போல் தானும் அறிவாளி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிளாஸில் லைப்ரரியில் போய் நல்லா படிச்சுட்டு வந்து ப்ரொஃபஸர்கிட்ட டவுட் கேட்பாள் அஞ்சனா. ஆனால் அவளோட ப்ரொஃபஸர் அந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்தை பற்றி நிறைய ஆத்தர்ஸ் எழுதின கட்டுரைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுவார், சொல்லி அவளை நோஸ்கட் பண்ணிடுவார். அவளோட இந்த சராசரியான கேள்விகள், சராசரி அறிவை பார்த்து அவளோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அவள் கேள்வி கேட்டாலே ஒரு எரிச்சலோட தான் பதில் சொல்லுவாங்க. அன்னைக்கே ஆகஸ்ட் 15, சுதந்திர நாள். அவளோட ப்ரொஃபஸர், அப்பாடா எனக்கு உண்மையிலே இன்றைக்கி தான் சுதந்திர நாள், அஞ்சனா நீ தீசிஸ் எழுதிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தீசிஸில் உள்ள அந்த மிஸ்டேக்ஸ், கம்மா, செமிகோலன் இந்த மாதிரி சிம்பிள் மிஸ்டேக்கை கூட அவளுக்கு ஒரு மணி நேரமாக டீச் பண்ணுறாரு. அஞ்சனாவுக்கு தன்னோட ப்ரொஃபஸர் தன்னோட அறிவை கிண்டல் பண்ணுறாரு. தான் எழுதின தீசிஸில் உள்ள சின்ன மிஸ்டேக்கை கூட நோட் பண்ணி பெருசாக சொல்கிறாரு. ஒருவேளை தாங்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாரோ அப்படின்னு அஞ்சனா சந்தேகப்படுறா. கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அஞ்சனா தன்னோட கிளாஸ்மேட் கிட்டே சொல்லுவா, இன்றைக்கி நல்லா இருந்ததில் ப்ரொஃபஸர் நல்லா நடத்தினார்ல அப்படின்னு சொல்லுவா. இல்லையே, கிளாஸில் நிறைய உளறிக்கிட்டு இருந்தார், ரொம்ப போர், இப்படி சர்வ அலட்சியமாக அவங்க பதில் சொல்லுவாங்க. அஞ்சனா தன்னோட கிளாஸ்மேட் எல்லாருமே எந்த விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறத பார்க்கும் பொழுதும் அவளுமே அதே மாதிரி அலட்சியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றா. ஆனால் அஞ்சனாவோட நடையில் ஒரு குலைவும் அவளோட பேச்சில் ஒரு நடுக்கமும் தான் எப்பயுமே இருக்கும். அஞ்சனா எப்போதுலேருந்து இந்த மாதிரி நடுங்க ஆரம்பித்தா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சனாவோட அப்பா தான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் இருக்கிற பணத்தை திருடிட்டாரு. அவரோட ஆஃபீஸர் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவரோட அப்பா அந்த ஆஃபீஸர் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பிள்ளைக்குட்டிக்காரன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் கதறினதை அஞ்சனா பார்த்துருக்கா. அந்த நிகழ்வு அவளுக்கு ரொம்ப கேவலமாக இருந்தது. அதே ஆஃபீஸர் ஒரு நாள் அஞ்சனாவை அவளோட காலேஜ்லேருந்து தன்னோட காரில் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நான் உனக்கு முத்தம் கொடுத்தா உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தைரியமாக அஞ்சனா கிட்ட அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சு பயந்து போய் சண்டை போட திராணி இல்லாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. வீட்டுக்கு போனதும் பாத்ரூமில் தன்னையே அடைச்சிக்கிட்டு தன்னோட உடையெல்லாம் கலட்டி தன்னோட அப்பா செய்த தவறுக்காக தன்னோட கடிக்கப்பட்ட உதடுகளையும் தன்னோட உடல் மேலே உள்ள காயங்களையும் பார்க்குறா. தான் அழுகிற சத்தம் வெளியில் கேட்காம இருக்கிறதுக்காக தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டே அவள் அழ ஆரம்பிக்கிறா. கூர்மையான ஆயுதமாக தன்னை எதிர்க்க வரவங்களை குத்தி கிழிக்காம ஒரு மழுங்கி போன கத்தியை போல தான் சண்டையிட திராணி இல்லாமல் இருந்ததை நினச்சி பார்க்குறா. அவளோட வாழ்க்கை ஒரு பஞ்சு எப்படி காத்தோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட திக்கு தெரியாமல் அலைக்கழிக்கப்படுமோ அது போலவே தானும் அலைக்கழிக்கப்படுறதா, தன்னோட வாழ்க்கையும் அலைக்கழிக்கப்படுறதா உணர்றா அஞ்சனா. அஞ்சனா அவளோட அப்பாவுக்கு எந்த பண கஷ்டத்தையுமே கொடுக்கலை. அவள் ஸ்காலர்ஷிப்பில் தான் தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுறா. ஒரு நாள் அஞ்சனா அப்பா அவகிட்ட கேட்குறாரு, ஏம்மா வேலைக்கு போனால் வீட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. அஞ்சனா அப்பா அவள் நல்லா வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சா ஒரு நல்ல இடத்துல அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. அஞ்சனா தன்னோட அப்பாவை பார்த்து, என்னை படிக்க விடுங்கப்பா, நான் வேணா கல்யாணமே பண்ணிக்கலை அப்படின்னு சொல்கிறா. இந்த பதிலை கேட்டதுக்கப்புறம் அஞ்சனாவோட அப்பா அவளை வேலைக்கு போ அப்படின்னு அதுக்கப்புறம் வற்புறுத்தவே இல்லை. அஞ்சனா தான் கூட வரவங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி பார்க்குறா. அவள் கூட வரவங்க பஸ்ஸில் விகடனையோ குமுதத்தையோ படிச்சுட்டு வர்றது,
அவளோட கிளாஸ்மேட்ஸ் அவங்களோட அத்தை பையனை பற்றியோ இல்லை பக்கத்து வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றியோ வம்பளந்துட்டுருக்கிறது இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கிறதே இல்லை. மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி குவிக்கிறது இதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக ஆசையே கிடையாது. தன்னோட குணங்களை எல்லாத்தையும் உணர்ந்து தான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க ஆசைப்பட்டா. தனக்குன்னு ஒரு ஆட்டிடியூடை உருவாக்க ஆசைப்பட்டா. ஆனால் அதை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படின்னு அவளுக்கு தெரியல. மற்றவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது தனக்கு அறிவு கொஞ்சம் கம்மி, பயம் அதிகம் அப்படின்னு அவள் நினைக்கிறா. அவள் உண்மையிலே கூச்ச சுபாவம் கொண்டவளான்னு கூட அவளுக்கு தெரியல. தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றா. ஒரு நாள் அவ கூட காலேஜில் படிக்கக்கூடிய நரசிம்மராவ் அவகிட்ட பேசணும்னு சொல்கிறான். என்ன டேர்ம் பேப்பர் பற்றி பேசணுமா அப்படின்னு அஞ்சனா கேட்குறா. இல்லை, நான் அதை பற்றி பேச வரல, காஃபி சாப்பிட்டே பேசலாமா அப்படின்னு காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். அஞ்சனாக்கு உடல் எல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. அஞ்சனாவை பார்த்து நரசிம்மராவ் சொல்கிறான், எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அன்னைக்கு ஏப்ரல் 1, தன்னை ஃபூலாக்க தான் நரசிம்மராவ் தங்கிட்ட சும்மா சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஏப்ரல் ஃபூலாக்க வேறு யாரும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறா அஞ்சனா. ஆனால் நரசிம்மராவ் இல்லை, நான் உன்னை உண்மையாகவே காதலிக்கிறேன் அப்படின்னு அவளோட கைகளை பற்றி கொண்டு சொல்கிறான். மெதுவாக நரசிம்மராவ் கையிலிருந்து தன்னோட கையை விடுவித்து கொள்கிறா. தான் காதலிக்கப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்ச அஞ்சனா வெக்கப்படலை, சந்தோஷப்படலை, கூச்சப்படலை, அல்லது உன்னை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அவனை ரிஜெக்டும் பண்ணலை. அவள் தலை குப்புற அந்த மேஜை மேலே படுத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தா. பெங்களூரில் எம்ஏ முடித்ததுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணுறதுக்காக, ஹைசாலா டைனஸ்டி பற்றி எம்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொஃபஸருக்கு கீழே அவள் பதிஞ்சுக்கிட்டா. அவரோட பேர் பசவையா. பசவையா அமெரிக்கா போனப்ப அவரோட நிறம் காரணமாக நிறவெறி தாக்குதலுக்கு ஆட்பட்டிருக்காரு. தன்னோட நிறம் குறித்து அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்டேயேனும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தனால அந்த பெண்மணியவே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இவருக்கும் அவங்களுக்கும் 7 வயசு வித்தியாசம். இந்த மாதிரி அவரோட பர்சனல் லைஃப் பற்றியும் மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் கேலியாக பேசுவாங்க. பசவையாக்கு இளம் பெண்கள்னாவே மனசில் ஒரு சலசலப்பு, அவங்க மேலே ஒரு ஆசை. இந்த விஷயம் அஞ்சனாவுக்கு தெரியாது. ஒரு நாள் பசவையா ஞாயிற்றுக்கிழமை அஞ்சனாவை காலேஜில் ஒரு புக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுக்கணும் அப்படின்னு அவளை கூப்பிடுறாரு. ஏதோ ஒரு முக்கியமான புக்கு போல் அப்படின்னு அஞ்சனாவும் அங்கே போகிறா. லைப்ரரிக்கு போகும் பொழுது மேலே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அஞ்சனா புக்கை மே செல்ஃபில் தேடிட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்து பசவையா அஞ்சனா கிட்ட தவறாக நடக்க முற்படுறாரு. அவரை தள்ளி விட்டுட்டு கீழே ஓடுனா லைப்ரரி பூட்டியிருக்கு. பயத்தில் அஞ்சனா கத்த போகும் பொழுது அந்த பசவையாவே அந்த கதவை திறந்து விட்டுறாரு. அவள் போகிற பாதையில் உள்ள மரங்கள் எல்லாம் பெரிதாக வளர்ந்து அவளை அப்படியே தடுக்கிற மாதிரி அவள் மூச்சு வாங்க ஓடி ஆரம்பிக்கிறா. அஞ்சனா தனக்கு ஏற்பட்டதை பற்றி யார்கிட்டேயுமே சொல்லலை. தன்னோட சக மாணவர்கள்கிட்ட சொல்லி பசவையாவோட உண்மையான முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அஞ்சனா அப்படி பண்ணலை. எதனால் அவள் யாருக்கிட்டேயுமே சொல்லலை? மொதல் தடவை தனக்கு நடந்த அபியூஸ் பற்றி யார்கிட்டேயும் சொல்லாததுனால இப்போ ரெண்டாவது தடவை நடந்ததை பற்றியும் அவள் யார்கிட்டேயும் சொல்லலையா? இல்லை யாரும் அவளை நம்ப மாட்டாங்கங்கிற தயக்கமாக அவளுக்கு மட்டும்தான் அது தெரியும். எம்ஃபில் பண்ணுறதுக்காக ஹைசாலா டைனஸ்டி பற்றின டாப்பிக்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா. இப்போ அவளுக்கு அந்த டாப்பிக்கை பார்த்தாலே வெறுப்பாக இருந்தது. ஏதாவது ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லைனா தன்னோட வீட்டு சுவர்களையே வெறிச்சு ரொம்ப மணி நேரம் பார்த்துட்ருக்கிறது, இந்த மாதிரி தான் அவளுடைய காலங்கள் கழிய ஆரம்பித்தது. அஞ்சனா ஒரு இன்டர்வியூ பற்றி கேள்விப்படுறா. வேர்ல்டு கம்யூனிகேஷன் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான இன்ஸ்டிடியூட் அது. அவளோட பிரெயின் எம்டியாக இருக்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. ஒரே வெறுமை. அவள் படித்தது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அவள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை. முதல்ல எழுத்து தேர்வு. அஞ்சனா எவ்வளோ தான் யோசித்தாலும் நிறைய கேள்விகளுக்கு அவளால் பதிலளிக்க முடியல. அவள் எழுத்து தேர்வு சரியாக பண்ணலை. அதற்கப்புறம் அவகிட்ட நேர்முக தேர்வில் க்வெஸ்சன் கேட்குறாங்க. யூதர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கீங்களே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, நசுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அஞ்சனா பதிலளிக்கிறா. அதற்கு இன்டர்வியூவர், அப்படியா, தமிழர்களை விட அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அஞ்சனாக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல.
அவளை குழப்பாதீங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இன்டர்வியூவர் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அவளோட அந்த கன்ஃபியூஷனை பார்த்து சிரிக்கிறாங்க. சரி, எழுத்து தேர்வு எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் நல்லா பண்ணலை அப்படின்னு அஞ்சனா சொல்கிறா. சரி, வேர்ல்டு கம்யூனிகேஷன் பற்றி என்னென்ன புக்ஸ் படிச்சிருக்கீங்க, என்னென்ன ஆராய்ச்சி கட்டுரைகள் பற்றி படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் எதுவுமே படிக்கலை. சரி, புக்ஸ் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அஞ்சனா சொல்கிறா. பதட்டப்படாமல் பதில் சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு நினைவே இல்லை அப்படின்னு அஞ்சனா சொல்கிறா. சரி, நீங்கள் போகலாம் அப்படின்னு அந்த இன்டர்வியூவை முடிச்சிடுறாங்க. ஆனாலும் எம்ஏ ஃபஸ்ட்டு கிளாஸில் அஞ்சனா பாஸ் பண்ணனால அவளோட துறை சார்ந்த ப்ரொஃபஸர் அவளை ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் பண்ணுறாரு. அஞ்சனா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ தான் அவள் ஒரு இதை நோட்டீஸ் பண்ணுறா. இதில் கூட மிருகத்தனமான காம்படிஷன் இருக்குது. 5 வருஷத்தில் 10 ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடணும். வேறு வழி இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா அஞ்சனா. 10 ஆண்டுகள் தீவிரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. அதில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறா, ஏக்கப்படுறா. அவளோட தன்னம்பிக்கையின்மை இன்னும் மாறலை. அதனால் நிறைய மனக்கசப்புகள். சரியான வேலை இல்லை. வேலை இல்லாததுனால பணம் சம்பாதிக்க முடியல. பசி, அன்புக்கான ஏக்கம், தன்னோட அறிவு குறைவுனால் ஏற்படுற அவமானங்கள். கடைசியாக அவள் எப்படியோ டாக்டர் பட்டம் வாங்கிட்டா. அஞ்சனா இப்போ டாக்டர் அஞ்சனா ஆயிட்டா. புது கல்வியாண்டு தொடங்கிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி அந்த துறை சார்ந்த ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், அந்த துறை சார்ந்து நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் இவங்கெல்லாம் செமினார் கொடுப்பாங்க. அஞ்சனா தன்னோட ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறதுக்காக வரா. அஞ்சனாவோட லெக்சரரும் ப்ரொஃபஸரும் பேசிகிட்ருக்காங்க. லெக்சரர் ப்ரொஃபஸரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப நல்லா செமினார் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெருமையாக பேசுகிறாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம செமினாரை பற்றி தான் உயர்வாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? அப்படின்னா அஞ்சனாவை ஒரு பேப்பர் செமினார் எடுக்க சொல்லலாம். அவ்வளோதான், நம்ம மேலே இருந்த மதிப்பெல்லாம் போயிடும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் லெக்சரர்கிட்ட சொல்கிறாரு. ப்ரொஃபஸரும் லெக்சரரும் அதை ஒரு வேடிக்கையாக நினச்சி சிரிக்கிறாங்க. அஞ்சனாவும் ஒரு ஒப்புக்கு சிரிக்கிறா. ஆனால் அந்த வார்த்தையால், அந்த ப்ரொஃபஸரோட வார்த்தையால் அவள் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டா. அன்னைக்கு அந்த செமினாருக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறதுக்காக வராரு. அஞ்சனா டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறமும் கூட அவளுக்கு இன்னுமே பயம் இருக்குது. ப்ரொஃபஸர்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அவளை பேசவே தயங்குவா. தான் இப்படியே இருக்கக்கூடாது. இன்னைக்கு வெளிநாட்டு ப்ரொஃபஸர் வந்து பேசும்பொழுது எல்லாத்துக்கும் முன்னாடியும் நம்ம தைரியமாக, வார்த்தைகள் குழம்பாமல், திக்காமல் நம்ம பேசணும் அப்படின்னு அஞ்சனா முடிவெடுக்கிறா. வெளிநாட்டு ப்ரொஃபஸர் செமினார் கொடுத்த உடனே அஞ்சனா எழுந்திரிச்சு நிற்கிறா. உங்களோட கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அஞ்சனா வாழ்க்கையில் முதல் முறையாக தான் என்ன மனசில் நினச்சாலோ அதையே வார்த்தைகள்லையும் சொல்கிறா. திக்காமல், திணறாமல், சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கருத்தரங்கத்தில் பேசுகிறா. அந்த வெளிநாட்டு ப்ரொஃபஸர் அஞ்சனாவோட ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறாரு, யார் இந்த பெண் அப்படின்னு கேட்குறாரு. என்னோட மாணவி அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர், அஞ்சனாவோட ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அஞ்சனாவுக்கு ஒரே பெருமிதம். கர்வத்தோட தலை நிமிர்ந்து பார்க்குறா. ஆனால் அஞ்சனா எதிர்பார்த்த மாதிரி அவளை யாருமே அங்கே ரெகனைஸ் பண்ணலை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கக்குள்ளேயே பேசி சிரிச்சுக்கிறாங்க. சிலர் கிண்டல் அடிக்கிறாங்க. அவள் செமினாரில் பேசின அந்த கருத்துக்களுக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ணலை. யாரும் அந்த வாதத்தை எதிர்த்து எதுவும் பேசலை. அவளை ஆப்போஸ் பண்ணி யாரும் பேசாததுனால ப்ரொஃபஸர் இந்த செமினாரை இப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் நிறைய செமினார் வருது. அந்த செமினாரில் எல்லாத்துலேயுமே அஞ்சனா கலந்துக்கிறா. ஆனால் அந்த மொத கருத்தரங்கத்தில் தான் எவ்வளவு கிளியராக தன்னோட பாயிண்ட்டை சொன்னாலோ அது மாதிரி இப்போ திக்காமல் அவளால் பேச முடியல. இன்னும் பயத்தோட, தாழ்வு மனப்பான்மையோட தன்னோட கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல முடியாமல் திக்கி திணறி அந்த செமினாரில் அவள் பேசுகிறா. அவளோட ப்ரொஃபஸர் கூட அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்குறாரு. அஞ்சனா மனசில் ரொம்ப வேதனையோட பார்க்கில் உட்கார்ந்துருக்கா. பார்க்கில் உள்ள மக்கள் அவளை பார்க்காத மாதிரி பின்பக்கமாக திரும்பி உட்கார்ந்துருக்கா. தன்னோட பயம், தாழ்வு மனப்பான்மை, மனசில் நினைக்கிறத சுதந்திரமாக தன்னோட சொற்களால் வெளிப்படுத்த முடியாத தன்மை, தன்னோட சராசரித்தனமான அறிவு, இதெல்லாம் நினச்சி அவளுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஆனாலும் அவளோட கண்களில் கண்ணீரே வரல. தன்னால் சுயமாக, சுதந்திரமாக தன்னோட கண்ணீரை கூட வெளிப்படுத்த முடியாதுன்னு அஞ்சனா நினைக்கிறதா இந்த கதை முடியுது. இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இந்த கதையோட பேர் திரிசங்கு. திரிசங்கு அப்படின்னா
அந்த சங்கோட க்ளோஸ்டு பார்ட் ஒன்று இருக்குது, ஓப்பன் பார்ட் இருக்கு இல்லையா, அதுலேயேனும் மூணு லேயராக இருக்கும், அதுதான் திரிசங்கு. மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. சத்தியவிரதன் அப்படிங்கிற இளவரசன் தன்னுடைய தந்தையோட பேச்சை கேட்காம கெட்ட செயல்களில் ஈடுபட்டு வரான். ரெண்டு முனிவர்கள் பற்றி நம்ம நிறைய கதைகள் படிச்சிருப்போம், வசிஷ்டர் விஸ்வாமித்திரர். இதில் வசிஷ்டர் சத்தியவிரதனோட அப்பா அந்த அரசன்கிட்ட, உன்னோட பையனை நாடு கடத்திடு, வனத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியவிரதன் அப்பாவால் நாடு கடத்தப்பட்டு வனத்தில் வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ விஸ்வாமித்திரர் தவத்தில் ஈடுபட்டுருக்காரு. அப்போ அந்த ஊரில் பஞ்சம் வருது. அதனால் விஸ்வாமித்திரரோட மனைவியும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. விஸ்வாமித்திரரோட மனைவியையும் குழந்தைகளையும் சத்தியவிரதன் தான் பாதுகாத்து வரான். தன்னோட மனைவியையும் குழந்தையையும் நன்றாக பாதுகாத்த சத்தியவிரதனுக்கு நன்றி சொல்கிறாரு விஸ்வாமித்திரர். அவனுக்கு ஒரு வரம் அளிக்கிறதாகவும் சொல்கிறாரு. இந்த சத்தியவிரதன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, பஞ்சத்து அப்போ வசிஷ்டர் தானே தன்னோட அப்பா கிட்ட தன்னை நாடு கடத்துகிற மாதிரி ஆலோசனை வழங்கினது, அதனால் வசிஷ்டரோட பசுவை திருடிட்டு வந்துடுவான். பசுவை வெட்டினது மட்டும் இல்லாமல் அதை சமைச்சு தானும் சாப்பிடுவான், விஸ்வாமித்திரரோட மனைவி மற்றும் குழந்தைகளுக்கும் கொடுப்பான். தான் வளர்த்த பசுவை தான் கிட்டே இருந்து திருடி அதை வெட்டி கொண்டு சமைச்சு சாப்பிட்ட சத்தியவிரதன் மேலே வசிஷ்டர் கோபமிட்டு அவனுக்கு சாபமிட்டுருவார். திரிசங்கு அப்படின்னா, திரி அப்படின்னா மூணுன்னு அர்த்தம். சத்தியவிரதன் செய்த மூன்று பாவங்கள், ஒன்று அவனோட அப்பாவை மதிக்காமல் கெட்ட செயல்களில் ஈடுபட்டது, ரெண்டாவது வசிஷ்டரோட பசுவை திருடினது, மூணாவது அதை கொண்டு சாப்பிட்டது. இந்த மாதிரி மூன்று பாவங்கள் செய்தவன் தான் திரிசங்கு. அவனோட பேர் அந்த சாபத்துக்கு அப்புறம் திரிசங்கு அப்படின்னு மாறிடுது. வசிஷ்டர் இந்த மாதிரி சாபமிட்டதுக்கப்புறம் சத்தியவிரதன் அப்படிங்கிற பேர்லேருந்து மூன்று பாவங்களை செய்த திரிசங்கு அப்படிங்கிற பேர் அவனுக்கு வருது. இப்போ விஸ்வாமித்திரர் அவனுக்கு ஒரு வரம் வழங்குறதா சொல்கிறாரு இல்லையா, அந்த வரத்தை பயன்படுத்தி தான் இறக்காமலேயே உயிரோட அப்படியே இந்த மானிட உடலோட சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட வரம் கேட்குறான். விஸ்வாமித்திரரும் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்துட்றாரு. சொர்க்கத்துக்கு மானிட உடலோடு வந்த திரிசங்குவை இந்திரன் சொர்க்கத்துக்குள்ளே அனுமதிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, இறந்து போன உடல் பூமியிலையும் ஆன்மா மட்டும்தான் சொர்க்கத்துக்குள்ளே அல்லது நரகத்துக்குள்ளே போகும். இப்போ திரிசங்கால் பூமிக்கும் வர முடியாது, சொர்க்கத்துக்குள்ளேயும் போக முடியாது. அதனால் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள ஆகாயத்தில் உள்ளது தான் திரிசங்குவோட சொர்க்கம். விஸ்வாமித்திரர் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில உள்ள ஆகாயத்தில் திரிசங்குக்காக ஒரு சொர்க்கம் கட்டி கொடுத்துருக்காரு. பூமிக்கும் வர முடியாமல் சொர்க்கத்துக்கும் போக முடியாமல் ரெண்டும் கெட்ட நிலையில் திரிசங்கு தவிச்சான் இல்லையா, அதுதான் இந்த கதையோட டைட்டில், திரிசங்கு. திரிசங்கு மனநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, குழப்ப மனநிலையில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் எந்த பக்கமும் போகவும் முடியாமல் திக்கெற்று தவிக்கிற நிலை தான் திரிசங்கு மனநிலை. இதில் இருக்கிற அஞ்சனாவோட கேரக்டரும் இந்த மாதிரியான மனநிலையில் உள்ள கேரக்டர் தான். அதனால தான் இந்த கதைக்கு பேர் திரிசங்கு. தனக்கு ஏற்பட்ட அபியூஸ் பற்றி யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல், அந்த நபரை எதிர்க்கவும் முடியாமல், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சஃபர் ஆகிறா இல்லையா, அந்த மனநிலை தான். தன்னோட கடந்த கால நினைவுகளை மறக்க முடியாமல் தன்னோட எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற அந்த மனநிலை தான் திரிசங்கு மனநிலை. இந்த கதையில் வரக்கூடிய பெரும்பாலான ஆண் கேரக்டர்ஸ் எல்லாருமே தவறானவர்களாகவே சித்தரிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது தவறான ஆண்களை மட்டுமே தன்னோட வாழ்க்கையில் சந்தித்த ஒரு பெண் ஆண்னாவே தவறானவர்கள் அப்படிங்கிற ஒரு பொதுமை சிந்தனைக்கு வர மாதிரி தான் அஞ்சனாவோட கேரக்டர் இருக்கும். தான் சந்தித்த ஆண்கள் எல்லாருமே தவறானவர்களாக, தன்னை யூஸ் பண்ணிக்கிற இல்லை தன்னை வெர்பலி அப்யூஸ் பண்ணுற ஆண்களாக இருக்கிறதுனாலேயே ஒரு ஆண் தன்னை நேசிக்கிறான்னு சொல்லும் பொழுதும் கூட அவளோட அந்த திரிசங்கு மனநிலையினால் அவளால் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கவே முடியாது. வழக்கமாக சிறுகதைகளில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அதில் வர கேரக்டர்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கடைசியில் அந்த கேரக்டர் ஒரு டெவலப்மெண்ட்டாக கொண்டு வந்து தான் முடிப்பாங்க. ஆனால் அஞ்சனா கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறமும் கூட அவளுடைய அந்த கேரக்டரில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. அஞ்சனாவோட கடந்த கால நினைவுகள், அந்த நினைவுகள்லேருந்து தப்பிக்க முடியாமல் எதிர்காலத்தை நோக்கிய அவளுடைய பயம், இதற்கு மத்தியில் தன்னுடைய உண்மையான குணம், சுயத்தை வெளிப்படுத்தக்கூடிய போராட்டம், இதுதான் அஞ்சனாவுடைய அந்த உணர்வுகள் தான் இந்த கதை.
இந்த கதையை இயற்றியவர் ஒரு பெண் எழுத்தாளர் சிஎஸ் லட்சுமி. தன்னுடைய புனை பெயர் அம்பை அப்படிங்கிற பெயரில் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இந்த அம்பை அப்படிங்கிற கேரக்டரும் மகாபாரதத்தை படித்தவங்களுக்கு தெரியும். அம்பைக்கு தன்னுடைய மணவாளனை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை சுயம்பரம் மூலமாக அந்த சமுதாயம் அவளுக்கு வழங்கியிருந்தது. ஆனால் பீஷ்மருடைய தலையீட்டால் விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வருது. பின்னால் விசித்திர வீரியனாலையும் தன்னுடைய காதலனாலையும் பீஷ்மராலையும் வஞ்சிக்கப்படுற அம்பை. அதே அம்பை தன்னுடைய மறுபிறவியில் சிகண்டி அப்படிங்கிற பேரில் தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்குன பீஷ்மரை அழித்ததாக மகாபாரதத்தில் சொல்லப்படுது. மகாபாரதத்தில் வரக்கூடிய பவர்ஃபுல்லான பெண் கதாபாத்திரத்தை புனைப்பெயராக கொண்டு சிஎஸ் லட்சுமி இந்த கதையை எழுதியிருக்காங்க. இந்த கதையுடைய பெயர் திரிசங்கு. இரண்டும் கெட்டான் மனநிலையை தான் இந்த கதை வெளிப்படுத்துது. இந்த மாதிரி தமிழ் சிறுகதைகள், வேற்றுமொழி கதைகள், தமிழ் நாவல்கள், குறுநாவல்கள், தமிழ் பாடல் வரிகளுக்கான அர்த்தங்கள், கவிதைகளுக்கான விளக்கங்கள் இதெல்லாம் கேட்க ஸ்டோரி அடிக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.